நடிகர் சந்தானம் அவரோட நடிப்பில் வருகின்ற 28ஆம் தேதி அன்று வெளிவர இருக்கிற படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். அதாவது இந்த படம் வந்து தில்லுக்கு துட்டு 1 மற்றும் தில்லுக்கு துட்டு 2 இந்த படத்தோடைய அந்த தொடர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து சில இதில் வந்து யூகிக்க முடியும். ஆனால் இந்த படத்தோட குழு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி அந்த ரெண்டு பார்ட்லேயுமே எதுலேயும் அடக்காது, அந்த அளவுக்கு இது வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் வந்து கொண்டுட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து எது எப்படியாக இருந்தாலும் சரி, சந்தானம் அவர்களுக்கு வந்து ஒரு ஹாரர் ப்ளஸ் காமெடி அண்ட் த்ரில்லர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்பயுமே வந்து நல்லாவே அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான வரலாறு வந்து ஏற்கனவே தில்லுக்குத்துட்டு 1 மற்றும் 2 வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. அந்த வகையான படங்களை வந்து அவருக்கு ரொம்பவே நல்லா கை கொடுத்துருக்கு. மேலும் இந்த படம் வந்து வருகிற 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நம்ம சந்தானத்தை கூட யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானத்துக்கு ஹீரோயினாக வந்து சுரபி அவர்களும் மேலும் நிறைய காமெடியன்ஸ் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள், மேலும் கிங்ஸ்லி, மேலும் இவங்க கூட வந்து நம்ம முனிஷ்காந்து, நம்ம சந்தானம் அவர்களுடைய நண்பர்களான மாறன் போன்றவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்குமார் தான். மேலும் வந்து மியூசிக் வந்து ஒரு புதுசான ஒரு இசையமைப்பாளர் வந்து சந்தானம் வந்து தன்னோட படத்தில் வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ அப்படின்ற ஒரு புதிய மியூசிஷியன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவர் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தன்னோட பேட்டியில் ஏற்கனவே வந்து அவர் அறிவிச்சிருந்தார். தொடர்ச்சியாக வந்து சந்தானம் அவர்கள் வந்து இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் வேலையில் வந்து ஏகப்பட்ட பேட்டிகள் மற்றும் வந்து சின்ன சின்ன விதமான அந்த ப்ரெஸ் மீட் வந்து சில மாவட்டங்களில் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காரு. மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சந்தானம் கூடவே ரொம்ப நாளாக கூடவே இருந்து அவருக்கான சில படங்கள் மற்றும் அந்த பழைய இதில் அவர் நடித்தார் இல்லைங்களா விஜய் டிவியில், அந்த ப்ரோக்ராமில் எல்லாத்துலேயுமே கூட இருந்த அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த படத்தை வந்து தயார் அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு. அவருடைய பேர் வந்து எஸ் பிரேம் ஆனந்த் அப்படின்றது தான். மேலும் இந்த படம் வந்து வர 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்க, மேலும் யாருக்கெல்லாம் தில்லுக்கு துட்டு 1 மற்றும் 2 நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பி அந்த படத்தை பார்ப்பீங்கன்றத நம்மளுடைய கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் சந்தானம் அவருடைய படத்தில் எந்த படம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.